இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பாக்க அப்படின்னா, எங்க அண்ணன் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. சரி, தானே யாருன்னுங்கிறத கொஞ்சம் சர்ப்ரைஸா பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் காலையில 5 மணிக்கு வந்து என்னை கூப்பிட சொன்னாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூப்பிட்டு சொன்னாரு. வாங்கி கொடுத்தாங்க. அடுத்த நாள் வந்து வாங்கின நம்ம வீடியோ எடுக்க, என்னடா மூஞ்சிது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. வாங்கின நம்ம வீடியோ எடுக்க போவோம், அங்க போயிட்டு உங்களுக்கு முழு சுட்டோக்கள் வாங்கி தரேன், அதை நீங்க முழுசா சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிடறதை நான் பாக்கணும் சொன்னேன். அதுக்கு முதல் என்ன பண்ண, கடையில போய் என்ன பிரசனா எல்லாத்தையும் 8 மணி உட்கார வச்சுக்கிட்டு சூப்பு வாங்கி கொடுத்தான். சூப்பு வாங்கி கொடுத்துட்டு சூப்பு சார், சூப்பு நல்லா இருக்காங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன் சூப்பு நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்னா சுட்டோலி வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் பாத்துருப்பேன், சுட்டோலி வாங்கி தருவான் வாங்கி தருவான் வாங்கி தருவான்ட்டு. ஒண்ணுமே வாங்கி தரவில்லை. சரி போய் தரேன், ஏன்டா வாங்கி தரேன்னு கேட்டா, அண்ணா எனக்கு காசு அதற்க மாட்டாரு, இன்னைக்கு 1 வாரம் ஆகுமா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பிட்டேன். 1 வாரம் கழிச்சும் பாத்தீங்கன்னா போன் அடிச்சு கேக்குறேன், சுத்தக்குழிக்கு பணம் அனுப்பிச்சுடா வந்துட்டானா. இப்போ வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முழு கிரில்லு சரிதானா, புல் கிரில்ல ஒத்தாட சாப்பிடுவாங்க. நைட்டு ஒரு பிரியாணி வாங்கிருக்கியா வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, எப்படி அப்ப சொன்ன மாதிரி இப்ப அன்னைக்கு இதேதான் சுத்த கோழின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வாங்கி கொடுத்தேன், எப்பனா வாங்கி கொடுத்தேன், 100 ரூபாய்க்கு வந்து சுத்தக்கோழி வாங்கி கொடுத்தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த 100 ரூபாய்க்கு எத்தனை பேர் பங்கு தெரியுமா, 9 பேர் பங்கு கொடுத்தாங்க. 9 பேர் வரிசையா இருக்கு. 100 ரூபாய்க்கு எத்தனை பீஸ் கொடுப்பாங்க, ஒரு 6 பீஸ் கொடுத்தாங்க. 6 முக்கா பீஸ் அண்ணா நான் கேட்டதுனால எனக்கு மட்டும் ஒரு 3 பீஸ் கொடுத்தான். ஒரு 3 பீஸ வாங்கி, ஒரே பீஸ வாங்கி கொடுத்து தீட்டு இருக்கீங்க. நண்பர்களோட பகிர்ந்து உண்டு வாழணும். அந்த வியாக்கியானம் பேசுறவன் தீட்டுன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான், அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. பிரியாணி வாங்கி தர சொல்லி நம்மள்ட்ட சொல்லிட்டாரு, நம்ம வாங்கி தர மாட்டோம் வெட்டு கட்டிட்டு இருக்காரு உள்ள எல்லாத்தையும்.
வாங்க நம்ம யாருன்னு காட்டுவோம். ஓகே வாங்க போவோம். One eternity later. டீம் அண்ணனுக்கு பிரியாணி வாங்கியாச்சு, சூடு ஆறதுக்குள்ள போய் கொடுப்போம். வாங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்னு பாப்போம். ஓகே வாங்க. அண்ணன் வந்துட்டு பிரியாணியை பார்த்தோம்னா அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுவார். வாங்க சின்ன கலர் தான் நல்ல கலர் இருப்பா. நல்லா தான் இருக்கு சாப்பிடு. என்ன அண்ணா பிரியாணி எப்படி மாசா? அதுக்கு என்ன தூக்கிட்டு போற மாதிரி வந்துருக்கு. தம்பி வாங்கி கொடுத்ததுக்காக வாங்கிட்டான். இந்த ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டாங்க. என்ன அண்ணா வேற லெவல்ல சாப்பிட்டா நல்லா இருந்துச்சா? சாப்பாடு அருமையா இருந்துச்சு. இந்த சாப்பாடு சாப்பிட ஒரு திங்கு திங்கு குச்சிட்டு வருமா? ஓகே போலாம். பாய் பாய்.